ஜவ்வரிசி உப்புமா பண்ணுறதுக்கு சொல்லித்தருப்பேன். அதாவது சாபுதானா கிச்சடி சொல்லுவாள் ஹிந்தியில், தமிழில் ஜவ்வரிசி உப்புமான்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நைட்டு 11 o'clock ஆகுது. ஸோ நான் போய் வாஷ் பண்ணி மார்னிங் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு என்ன பண்ணுவேன் வாஷ் பண்ணிட்டு இந்த எவ்வளோ சாபுதானா ஜவ்வரிசிக்கோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, ஊற்றினா ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிக்கிற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு நல்லா பொலப்பலன்னு வரணும்னா, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கணும்னா தலை தட்டி தண்ணி ஊற்றணும். பட் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு காமிக்கிறேன் இருக்கா. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதனால் மூங்குற அளவுக்கு தண்ணி போதும், இல்லை கூட கொஞ்சம் எடுத்துடலாம் இருங்க. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இந்த மூங்குற அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும், ரொம்ப குழக்குழன்னு இருக்காது, அதே சமயம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஓகே, அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது இதுக்கு பின்னாடி. ஸோ அந்த ஸ்டோரியும் இந்த சாபுதானா பண்ணுறச்சு இன்றைக்கி நீங்கள் சுவாரஸ்யமாக கேட்கலாம். இது வந்து இந்த வீடியோ வந்து என்னோட சிஸ்டரோட ரிக்வெஸ்ட்டாக பண்ணுறேன். சாபுதானா அவங்க ரொம்ப நாள் கேட்டுட்ருந்தாங்க நான் எப்படி பண்ணுவேன் ஜவ்வரிசி உப்புமாண்ட. ஸோ ஸ்பெஷலி ஃபார் மை சிஸ்டர், டெடிக்கேட்டட் ஃபார் மை சிஸ்டர். அண்ட் இதோட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி, அந்த ஸ்டோரியும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங். நேத்தி நைட்டு ஷாபுதா நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, பாருங்கள் நல்லா நல்லா ஊறிடுத்து, அங்கே தண்ணியே இல்லை, நல்லா ட்ரையாக இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலை, ரோஸ்டட் கடலை, பச்சைக்கடலையும் ஓகே, பட் தோல் இல்லாமல், தோல் இருந்தால் தோல் எடுத்துடலாம். இப்போ தான் கடையில் அப்படியே கிடைக்கிறது இல்லையா, உரிச்ச கடலை. ஸோ கடலை, ஜீரகம், இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து நம்ம வந்து பவுடராக பண்ணிக்கணும். ஸோ கடலை வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். சில பேருக்கு கடலை ரொம்ப பிடிக்கும். ஸோ கடலை நிறையா போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இல்லை, கொலஸ்ட்ரால் வேண்டாம், ரொம்ப கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பட் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டு தான் ஆகணும். ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த பவுல் அளவுக்கு பண்ணுறேன் இல்லையா. ஸோ மேபி ஒரு இது மாதிரி ரெண்டு பிடி அளவு வச்சு கடலை போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இந்தளவுக்கு கடலை எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சிட்டேன், நல்லா பவுடர் அரைச்சி ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு இல்லை, இது மாதிரி பொறி பொறி பொறியாக போட அரைக்கலாம். நடு நடுவில் இந்த மாதிரி கடலை பீஸ் வந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீடியமாக அரைச்சிக்கலாம், பொடியாகவும் அரைச்சிக்கலாம், பட் நோ ப்ராப்ளம், எப்படினாலும் அரைச்சிக்கலாம். இதை வந்து இது மேலே போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த சாபுதானா அதாவது ஜவ்வரிசி அலம்ப வேண்டாம், ஏன்னா நீ நைட்டே அலம்பிட்டு தானே ஊற போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதில் டைரெக்டாக இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் சால்ட், வேணுங்கிற சால்ட் இதிலேயே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம்,
இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இதிலே நல்லா mix பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். கேஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதில் mix பண்ணிடலாம். நல்லா mix பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இப்பயே நல்லா அப்படி தான் இருக்கும், நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு பச்சை மிளகா இல்லை வரமிளகா போட்டு தாளிச்சுட்டு இந்த போட்டுட்டு மூடி வச்சிடணும். அப்பப்போ எடுத்துட்டு லைட்டாக வந்து கிளறிட்டு ஒரு 15 மினிட்ஸில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் சாபுதானா கிச்சடி ஜவ்வரிசி உப்புமா, ரொம்ப ஈஸி. இப்போ அடுப்பில் பண்ணலாம் வாங்க. ஸோ எண்ணெய் காயறது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், ரீஃபைன் ஆயிலே எடுத்திருக்கேன். ஸோ ரீஃபைன் ஆயில் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டு தாளிக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அண்ட் கொஞ்சம் கருகாப்பில். இது வந்து நல்லா நீட்டாக பச்சை மிளகாய், இது வந்து நல்லா காரமாக இருக்குது. ஸோ கார நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல், எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ இல்லை வரமிளகா பிடிக்கணும்னு வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சீசனிங், அதாவது உளுந்து இல்லை கடலைப்பருப்பு, அதெல்லாம் வந்து ஆப்ஷனல், ஓகேவா? அப்புறம் சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஏன் இது மாதிரி பாயினியில் நல்லா ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. பேசிக்கலி என்னதான் இருந்தாலும் நம்ம நார்மல் குக்கிங்க்கெலாம் வந்து இரும்பு பாயினியில் பண்ணால் தான் எப்போதுமே நல்லா சூப்பராக செட் ஆகும், ஸ்டைலிஷாக இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் இரும்பு பாயினியில் பண்ணுற மாதிரி வராது, ஹெல்த்துக்கும் இது நல்லது. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுறேன், பார்க்குறேன். முடிஞ்சால் நான்ஸ்டிக் இல்லாமல் வேறு ஏதாவது குக்வேர் கிடச்சானா அது வாங்கி அடுத்த வாட்டி யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து, போன வாட்டி நான் வந்து வெத்தக் குழம்பு பண்ணுறச்சு லைட்டாக வந்து எண்ணெய் நல்லா ஆனியன் போட்டுருச்சு. நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் கட் பண்ணிப்போம் வீடியோ, கண்ணில் வந்து எண்ணெய் நல்லா தெளிச்சுடுது. ஸோ நீங்களும் சமைக்கிறச்சே பார்த்து சமைங்க. புதுசாக குக் பண்ணுறவங்களாக இருந்தானா ஆனியன் ஈரத்தோடெல்லாம் போடுறச்சே நல்லா பார்த்து சமைங்க, அது நல்லா தெளிச்சிடும். ஆனியன் தண்ணியோடு போடுறச்சே பார்த்து சமைங்க, ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன் சீசனிங்க்கு. கடுகு வெடிக்கட்டும். ஸோ கடுகு வெடிச்சுருக்கு. ஸோ இந்த பச்சை மிளகா போட்டுட்டேன். காரம் ரொம்ப வேண்டாங்கிறவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்பு, இந்த பச்சை மிளகா வந்து எண்ணெயில் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டா அதோடய காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ டு மை சிஸ்டர், உனக்காக இந்த சாபுதானா செட்டி பண்ணுறேன். ஸோ அந்த பச்சை மிளகா வாசனை வரணும், நல்லா வாசனை வருது. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சாபுதானாவை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கு ஸ்விம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி முதலே வந்து கடலை வந்து சேர்த்துட்டு, கடலை பவுடரை வந்து சேர்த்துட்டு இது மாதிரி அடுப்பில் போட்டிங்கன்னா ஒட்டிக்காது. அப்புறம் போட்டால் கூட சில டைம் ஒட்டிக்கும், ஜவ்வரிசி சில டைம் ஒட்டின்னு பிஸ்பிஸ்னு இருந்தால் சில பேர் சாப்பிட பிடிக்காது. ஜென்ரலாகவே ஸ்டிக்கியாக அது மாதிரி இருந்தாலும் சில பேர் சாப்பிட பிடிக்காது. சில பாருங்க ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் இந்த ஆயிலும் பச்சை மிளகா அந்த சீசனிங் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், மூடி வச்சுட்டு பார்க்கலாம்.
அந்த மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த க்ளாசி மாதிரி இருக்கும், க்ளாசி டெக்ஸ்டராக இருக்கும். அந்த சாபுதானா ஜவ்வரிசி வந்து பார்க்கவே டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா இருக்கும், பல கலர்னு இருக்கும். அப்படின்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மூடி வைக்கலாம். ஸோ செக் பண்ணலாம், ஒரு 5 to 3 minutes ஆயிடுது. சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா. நல்லா வெந்திருக்கு, ஸ்டில் இட்ஸ் நாட் ஸ்டிக்கி. இப்போ தான் வரணும் சாபுதானா ஜவ்வரிசி உப்மா. அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். உங்களுக்கு கடலை ரொம்ப பிடிக்கும்னா தாளிக்கரிச்சு பெரிய கடலை அப்படியே கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அப்போ க்ரன்ச்சியாக நடு நடுவில் கடலையும் கடிச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று என்னென்னா, சில பேர் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா சாபுதானா கிச்சடியில் யூஸ்வலாகவே உருளைக்கிழங்கு போடுவாங்க. உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா தாளிச்சிட்டு நல்லா வேக வெந்ததுக்கப்புறம் ஹாஃப் பாயில் ஒரு மோஸ்ட் நல்லா 3/4 நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது அப்புறம் கடைசியில் ரெண்டும் சேர்த்து நல்லா பாயில் ஆகிடும், நல்லா வெந்துடும். ஸோ உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்க மாட்டேன், சில டைம் எப்பயோ சேர்த்துப்பேன். பட் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், அண்ட் கடலை முழுசு முழுசாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும், ப்ளஸ் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணி கொடுத்துப்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நேத்தி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இது வந்து என்னோட கல்யாணம் ஆன புதுசில் நடந்த ஸ்டோரி. இந்த சாபுதானா பண்ணுறதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலி நாங்கள் நம்ம சவுத் இண்டியன் இல்லையா, நம்ம இந்த சாபுதானா இந்த ஜவ்வரிசி உப்புமாலாம் ஜாஸ்தி பண்ணுற வழக்கம் இல்லை. சரி, நம்ம வந்து இன்றைக்கி இது வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கத்திரிக்காய் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணிகிட்டே பேசலாம் சரியா. ஸோ வந்து கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு அவ்வளோவா வந்து இந்த நார்த் இண்டியன் டிஷ்லாம் சமைக்க தெரியாது. ரொம்ப பேசிக்கலி சவுத் இண்டியனால் வெறும் இந்த சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்ண தெரியும். ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து பாம்பேயில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டனால அவங்களுக்கு இந்த நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் பண்ண தெரியும். ஸோ நம்மளும் ஒரு நாள் பண்ணி பார்க்கலாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த சாபுதானா இந்த ஜவ்வரிசிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளும் ஒரு நாள் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து எனக்கு அது ஊற வைக்கணும்னு தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் டைரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேகிறது 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 ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, 1 hour ஆச்சு, அப்படியே ஒயிட் ஒயிட்டாக இருந்தது. என்னடா இது இப்படியே ஒயிட் ஒயிட்டாக இருக்கே, கல்லாக வேற இருக்கு, என்னடா அது, என்னடா ப்ராப்ளம், மேலே எண்ணெயை ஊற்றுறேன் தண்ணியை ஊற்றுறேன், வேகவே இல்லை. சரி 2 hours ஆச்சு, இதுக்கு மேலே வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட மாமனாருக்கு கொடுத்தேன். பாவம் அவரும் வந்து ஒன்றுமே சொல்லலை, பாட்டுக்கு பேசாமல் சாப்பிட்டுட்டாரு. அப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சுது, சாபுதானா அதாவது ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு சமைக்கணும் உண்டு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இன்னும் மறக்கவே முடியாது அது, ஏன்னா ரொம்ப 2 hours கிட்டத்தட்ட அதை சமைச்சிருக்கேன். என்னடா வேக மாட்டேங்குது வேக மாட்டேங்குது, அந்த மாதிரி வர மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டே சமைச்சேன். அவரும் பாவம் என் மாமனார் கடைசி வரைக்கும் சொல்லலை, எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரிமம்பரன்ஸ், ஜாலியாக இருக்க ஞாபகம் வச்சு அது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எப்பவுமே நம்ம வந்து சிலதெல்லாம் முன்னாடி சின்ன வயசில் இல்லை எப்பயாவது சொதப்பியிருப்போம், அதுக்கப்புறம் அதிலே நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். அதுதான் இந்த கதை தாங்க சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா
வந்திருக்கு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா நல்ல ஒரு மாதிரி க்ளாஸி ஃப்ளேயர் டெக்ஸ்டர், நல்லா சாஃப்டாக ப்ளஸ் அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது இல்லையா, விச் மீன்ஸ் நல்லா வந்திருக்குது பாருங்கள். ஜீரகம், கடுகு எல்லாம் மிக்ஸ்டாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உதிர உதிராக தான் இருக்குது, ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லை. லைட்டாக மேலே தண்ணி சேர்த்தேன் லைட்டாக. ஸோ சூப்பர் பாருங்கள், ஒட்டிக்கவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹெல்த்தி சொல்ல மறந்துட்டேன், இது ரொம்ப 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 ஹெல்த்தி உடம்புக்கு, ஆக்சுவலி லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ பண்ணி சாப்பிடுங்க, இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. கூகுள் வேணால் பண்ணி பாருங்கள், அப்பப்போ பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் சாபுதானா கிச்சடி. என்ஜாய் யுவர் டே, சி யூ சம்டைம், பை பாய். ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ கல்யாணம் ஆன புதுசில் வந்து எனக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்